ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெறுவதற்கு மேல்முறையீடு செய்தவர்களுக்கு எல்லாமே பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழக அரசு பெண்களுக்கு உரிமைத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. இந்நிலையில் அதற்கான தொடக்கமாக கடந்த செப்டம்பர் 15 முதலே அனைவருக்கும் 1000 ரூபாயை வழங்க தொடங்கியது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண 57 லட்சம் பேரோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதில் நிறைய பேர் வந்து தகுதி இருந்தும் எங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணனால அவங்களெல்லாம் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேல்முறையீடை இசேவை மையங்கள் அல்லது உதவி மையங்கள் மூலம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதற்கான கடைசி நாள் வரும் அக்டோபர் 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு 45 வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த விண்ணப்பத்தில் கேட்கப்பட்ட தகுதிகள் அனைத்துமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அப்போ எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது ஒரு அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கள ஆய்வுக்கு வீட்டுக்கு வருவாங்க. இது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும்.